உதகை தாவரவியல் பூங்காவில் பராமரிக்கப்படும் மலர் ரகங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் விதமாக 60,000 பூந்தொட்டிகளை மலர் மாடத்தில் அடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, தகவல்களை பதிவு செய்யுங்க. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் காலமாகும். அப்போது நிலவும் இதமான காலநிலையில் இங்குள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிப்பதற்காக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். குறிப்பாக ஏப்ரல் மே ஆகிய 2 மாதங்களில் மட்டும் சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்வார்கள். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக கோடை விழா நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற்று முடிந்திருந்தாலும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதனால் மலர் கண்காட்சி மட்டுமே நடத்த மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அதன்படி வருகின்ற மே மாதம் 17ஆம் தேதி மலர் கண்காட்சியானது தொடங்குகிறது. முன்னதாகவே அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மலர் கண்காட்சியின் போது மலர் மாடங்களில் அடுக்குவதற்காக 60,000 மலர் தொட்டிகளை வந்து பராமரித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் முதற்கட்டமாக கண்ணாடி மாளிகை மற்றும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை பராமரிப்பதற்காக 15,000 மலர் தொட்டுகளில் பூத்து குலுங்கும் மலர்களை அலங்கார மேடையில் இன்றைய தினம் அடுக்கும் பணியானது தொடங்கியிருக்கிறது. இந்த பணி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. குறிப்பாக தொடர் விடுமுறை என்பதனால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தற்போதே வர தொடங்கியிருக்கும் நிலையில் அவர்கள் கண்டு ரசிப்பதற்காகவும் இந்த மலர் தொட்டிகள் அடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல பூங்காவில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த பணிகளானது தற்போது தொடங்கியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.